வெயிட் அதிகமாக இருக்கீங்கன்னா உங்களோட வெயிட்டை குறைக்கிறதுக்கு இந்தந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் செய்யவே கூடாது ஸோ நீங்கள் வெயிட் குறைக்கணும் அப்படின்றது ஒரு நல்ல விஷயம் தான் இன்னைக்கு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா வெயிட் அப்படின்றது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது வெயிட் அதிகமான நம்ம ஹெல்த்தில் வந்து நிறைய விதமான தொந்தரவு வருது எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சுகர் பிபி இந்த மாதிரி தொந்தரவுலாம் வருது ஸோ இந்த வெயிட் வந்து குறைக்கிறதுக்காக நிறைய பேர் நிறைய விதமான முயற்சி வந்து இருக்காங்க ஆனால் உங்களோட வெயிட்டை குறைக்கிறதுக்கு உங்களுக்கு தவறுன்னு தெரியாமலே ஒரு சில தவறு வந்து செஞ்சிட்ருக்கீங்க நீங்கள் இந்த மாதிரி மிஸ்டேக் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதை உடனே நிறுத்திக்கோங்க நீங்கள் எப்படி ஹெல்த்தியான வேலை வந்து வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்றதையும் இந்த வீடியோவில் ப்ரீஃபாக பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க ஓகே வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம் உங்களோட எக்ஸஸ் வெயிட்டை வந்து குறைக்கிறதுக்காக நீங்கள் செய்கிற தவறுகளை பற்றி பார்க்கலாம் முதல் தவறு வெறுமனே ப்ரோட்டீன் மட்டும் எடுத்துக்கிட்டா வெயிட் லாஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு வெறும் நான்வெஜ் ஃபுட்டு வந்து ரொம்ப அதிகமாக எடுத்துக்கிறாங்க நீங்கள் இந்த மாதிரி வந்து முழு கோழியாக சாப்பிட்றது இல்லை வேறு ஏதாவது இறைச்சி வந்து ரெகுலராக இந்த மாதிரி சாப்பிடும் பொழுது அது மூலிமா உங்கள் உடம்புக்கு வந்து ப்ரோட்டீன் வந்து சரியான அளவு கிடைக்கலாம் ஆனால் நீங்கள் வெறும் ப்ரோட்டீன் மட்டும் கொடுத்தீங்கன்னா உங்களோட வெயிட் வந்து குறையும் ஆனால் இது ஹெல்த்தியான வேலை வந்து குறையாது இதனால் ஃப்யூச்சரில் வந்து நிறைய ஹெல்த் ரிலேட்டடான பிரச்சனை வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது நீங்கள் வெயிட் மட்டும் குறைஞ்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா பின்னாடி அது உங்களுக்கு நிறைய பிரச்சனை வந்து கொண்டு வந்துவிடும் அதனால இந்த மாதிரி டயட்டை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்கன்னா அதை ஸ்டாப் பண்ணிக்கோங்க ரெண்டாவது மிஸ்டேக் இதை நிறைய பேர் பண்ணிட்டு இருக்கீங்க வெயிட் லாஸ் பண்ணுறதுக்காக மூணு வேலையும் உணவு சாப்பிடாமல் ஏதாவது ஒரு வேலை மட்டும் நல்லா சாப்பிட்றீங்க நீங்கள் இந்த மாதிரி மற்ற ரெண்டு வேலை சாப்பிடாம ஸ்கிப் பண்ணுறதால உங்களோட ஹார்மோன்ஸ் வந்து இன்பேலன்ஸ் ஆகும் உங்க உடம்பு ரொம்ப வீக் ஆகிறதுக்கும் நீங்க சீக்கிரத்திலே வந்து டயர்ட் ஆகிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி தவறு செஞ்சுட்டு இருந்தாலும் அதையும் ஸ்டாப் பண்ணிக்கோங்க மூணாவது தவறு சாப்பாடு இதை தான் ஒரு சிலர் ரொம்ப அதிகமாக பண்ணிட்டு இருக்கீங்க ஏன்னா அப்படின்னா வாட்டர் டயட் தண்ணி மட்டும் குடிச்சா போதும் வெயிட் லாஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு வெறுமனே வந்து தண்ணி மட்டும் குடிக்கிறாங்க இன்னும் ஒரு சிலர் வந்து வாம் வாட்டர் அதுக்கப்புறம் ஜீரா வாட்டர் இந்த மாதிரி எல்லாம் எடுத்துக்கிறீங்க நீங்க இந்த மாதிரி எடுத்துக்கும் பொழுது ஆரம்பத்தில் உங்க பாடியில் இருக்கிற வாட்டர் ஃபேட் மட்டும்தான் குறையுமே தவிர உங்க உடம்புல இருக்கிற மற்ற தின் ஃபேட் திக் ஃபேட் இதெல்லாம் வந்து குறைய செய்யாது நீங்க கரெக்டான அளவு உணவு எடுத்துக்கிட்டா மட்டும்தான் உங்களால வந்து வெயிட் வந்து லாஸ் பண்ண முடியும் ஓகே வெயிட் லாஸ் பண்றதுக்கு இந்த இந்த மூணு விதமான மிஸ்டேக் தான் மேஜரான பீப்புள் வந்து பண்ணிட்டு இருக்கீங்க ஸோ இந்த மாதிரி தவறு செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா அதை வந்து ஸ்டாப் பண்ணிக்கோங்க நீங்க எப்படி ஹெல்த்தியான வேலை வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னா உங்க உடம்புக்கு தேவையான எல்லா விதமான நியூட்ரிஷனும் சரியான அளவு கொடுக்கணும் அதில் கேலரி வந்து கம்மியாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கிட்டீங்கன்னா தான் உங்களால் வந்து வெயிட் வந்து குறைக்க முடியும் இதுக்கு முன்னாடி வெயிட் அதிகமானதுக்கு என்ன காரணம் அப்படின்னா நீங்கள் எக்ஸஸ் கேலரி ஸ்வீட் சால்ட் இதெல்லாம் ரொம்ப அதிகமாக எடுத்துகிட்டு இருப்பீங்க ஸோ அதனால தான் உங்களோட வெயிட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமானது இப்போ யாருக்குமே ஒரே மாதத்தில் வந்து பதினஞ்சு கிலோ இருபது கிலோ வெயிட் கெயின் ஆகிருக்காது எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தான் வெயிட் கெயின் ஆகிருக்கும் அதே மாதிரி நீங்கள் கரெக்டான டயட் ஃபாலோ பண்ணும்பொழுதும் உங்களோட வெயிட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வரும் ஒரு சிலர் ஒரு மாதத்துலேயே பத்து கிலோ பதினஞ்சு கிலோ வெயிட் குறைக்கணும்னு நினைக்கிறீங்க இல்லைங்களா அதெல்லாம் வந்து ஸ்டாப் பண்ணிக்கோங்க ஸோ அந்த மாதிரியெல்லாம் யாருக்குமே வெயிட் குறையாது ஹெல்த்தி வேல வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஒரு மாதத்துக்கே பார்த்தீங்கன்னா மூணுலேருந்து அஞ்சு கிலோ தான் வந்து வெயிட் குறையும் ஸோ இந்த மாதிரி ஒரு டயட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணால் தான் ஃபியூச்சரில் ரொம்ப ஹெல்த்தியாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்க முடியும் இதுக்கு நீங்கள் நம்மளோட நியூட்ரிஷன் ஃபுட்டை வந்து தாராளமாக எடுத்துக்கலாம் எதுக்காக நான் இந்த நியூட்ரிஷன் ஃபுட்டை எடுத்துக்க சொல்கிறேன் அப்படின்னா உங்கள் உடம்புக்கு வந்து ஒரு நாளைக்கு வந்து முப்பதுலேருந்து நாற்பது விட்டமின்ஸ் மினரல்ஸ் வந்து கொடுக்கணும் புரோட்டீன் ஃபைபர் இதெல்லாம் வந்து சரியான அளவு கொடுக்கணும் இதெல்லாம் நீங்கள் ஒரு நாள் ரெண்டு நாள் கொடுத்தா பத்தாதுங்க உங்களோட வெயிட் லாஸ் ஆகுற வரைக்கும் கொடுக்கணும் உங்களோட வெயிட் லாஸ் பண்ணதுக்கப்புறம் அதை மெயின்டெயின் பண்ணுறதுக்கும் நார்மல் ஃபுட் மூலிமாவும் நம்மளோட நியூட்ரிஷன் ஃபுட் மூலியமாகவும் நீங்கள் கன்ஸ்யூம் பண்ணும்போது தான் உங்கள் உடம்பு வந்து ஆரோக்கியமாக இருக்கும் நம்மளோட இந்த நியூட்ரிஷன் ஃபுட்டில் நான் சொன்ன இந்த நியூட்ரிஷன்லாம் சரியான அளவு பெர்சலைஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க ஓகே நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு இதுக்கு முன்னாடி ட்ரை பண்ணி உங்களால் வெயிட் லாஸ் பண்ண முடியல இல்லை நியூவான் நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா டிஸ்பிளேல தெரிகிற எந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம் நெக்ஸ்ட் இது மாதிரி ஒரு இன்ட்ரஸ்டிங்கான டாப்பிக்கோட பார்ப்போம் ஓகே தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஹவ் எ கிரேட் டே